சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நமது விசுவாச இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிக எளிமையான முறையில் ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி சுருக்குகள்லேருந்து கேட்குற கணக்கெலாம் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்முடைய விசுவாச இலவச பயிற்சி மையம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, சுருக்குக இந்த மெத்தடில் கண்டிப்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பி மற்றும் டிஎன்பிசி காவலத்திற்கு அடிக்கடி கேள்விகள் கேட்டுருக்காங்க. இந்த கணக்குகளை வந்து நம்ம ஃபார்முலா அப்படியே போட்டோம்னா நமக்கு நிறைய நேரம் ஆகும். ஸோ அதனால் ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சுருக்குகள் என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 4 எனில் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்முலாவில் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னீங்களேன், இது நம்ம ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதுக்கு என்னென்னா, ரெண்டு ஷார்ட்கட் மெத்தடில் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சின்ன ஃபார்முலா தான், என்னென்னா சாதாரண ஃபார்முலா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இந்த ஃபார்முலா என்னென்னா, எக்ஸ் ஸ்கொயரில் கேட்குறாங்க நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டுக்கு கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலானா, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இதே நமக்கு எக்ஸ் கியூப்பில் கேட்குறாங்க, எக்ஸ் கியூப்பு 1/x கியூப்பில் நமக்கு ஆன்சர் கேட்குறாங்க, எக்ஸ் கொடுத்துட்டு இதேமாரி எக்ஸ் கியூப்பில் கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3x, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3x. இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு கேட்டாலும் போடலாம், எக்ஸ் கியூப் கேட்டாலும் போடலாம், எக்ஸ் பவர் 4 கேட்டாலும் போடலாம், எக்ஸ் பவர் 5 கேட்டாலும் போடலாம், எக்ஸ் பவர் 6, எக்ஸ் பவர் 8 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னா நம்ம கணக்கு போடுறப்ப 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 அப்படி ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம இதில் ப்ளஸ்ஸு போடுறதா மைனஸ் போடுறதா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக கொஸ்டின் எப்படி இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருப்பாங்க. இதுமாதிரி ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 1/x, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஈக்குவல்னு வந்திருக்கும். இதில் பார்க்கணும் கொஸ்டின், இதுதான் கொஸ்டின். இதில் பார்க்குறப்ப என்ன பண்ணோம், ரெண்டு என்ன குறி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் வந்திருக்கு, இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் வந்ததுன்னா நம்ம மைனஸ் யூஸ் பண்ணணும். எந்த இடத்த மைனஸ் யூஸ் பண்ணணும்னா, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 அப்படி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். அதுமாரி மைனஸ் மைனஸ் வந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 யூஸ் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தாலும் என்ன தான் யூஸ் பண்ணோம், ப்ளஸ் தான் யூஸ் பண்ணணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா, ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இதில் ப்ளஸ் யூஸ் பண்ணுறதா மைனஸ் யூஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு நமக்கு கான்ட்ரவர்சி ஏற்படும். இதில் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மட்டும் கொஸ்டினில் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, அதாவது இதுதான் கொஸ்டின், எக்ஸ் ப்ளஸ் 1/x 4, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடையாது, இது இந்த இதை பார்க்கணும். இந்த ரெண்டு குறியும் பார்க்குறோம், இதுதான் நம்ம கொஸ்டின். இதில் பார்க்குறப்ப ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 யூஸ் பண்ணணும், மற்ற எல்லா இடத்துலையும் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 தான் யூஸ் பண்ணணும். இதே இதுக்கு தான் என்னது எக்ஸ் கியூபு மெத்தடுக்கும். இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்குறோம், கொஸ்டினை பார்த்துட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயரில் நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அதாவது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். எக்ஸ் கியூப் கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3x அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இந்த ஒரு கணக்கு சால்வ் பண்ணுறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 4 எனில் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு கேட்டிருக்காங்க, அப்போ ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம ப்ளஸ் போகிறதா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் ப்ளஸ் போகிறதா மைனஸ் போகிறதானா பார்க்கணும், இங்கேயும் ப்ளஸ் வந்திருக்கு இங்கேயும் ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ மைனஸ் மைனஸ் 2 இந்த ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணிடுறோம். சூஸ் பண்ணிட்டு எக்ஸ் என்னன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்சரு இதுதான் எக்ஸு. அப்போ எக்ஸுக்கு பிறந்து 4 சப்ஜெக்ட் பண்ணுங்கள், 4² மைனஸ் 2, 4² 16, 16 மைனஸ் 2 14, இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸ்கொயர்டு வந்துன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸில் ப்ளஸ் வர்றதா மைனஸ் போடுறதான்னு பார்க்குறதுக்கு இங்கே பார்க்கணும், ரெண்டும் ப்ளஸில் வந்துச்சுன்னா மைனஸ், ரெண்டும் வெவ்வேறு குறி வந்துன்னா ப்ளஸ்ஸு. இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிட்டோம். எக்ஸுக்கு பழுது என்ன மதிப்பெண் போடணுன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா விடை, அதை போடணும். அப்போ 4² மைனஸ் 2, 16 மைனஸ் 2 ஈக்குவல் டு 4. என்னாச்சு? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள்,
x minus 1 by x equal to 4 எனில் x squared plus 1 by x squared equal to என்னான்கிறாங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஃபஸ்ட்டு பார்க்கணும் x பவரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். x ஸ்கொயர் கேட்டுருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுறோம். மறுபடியும் இங்கே ப்ளஸ் போடுறதா மைனஸ் போகிறதா டவுட் வரும். அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு குறியும் பார்க்கணும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ வெவ்வேறு குறிகள் வந்தாவே கண்டிப்பாக என்ன தான் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் தான் யூஸ் பண்ணும், ப்ளஸ் டூ தான் ஃபார்முலா. இப்போ எக்ஸுங்கிறது என்னது? இவங்க கொடுத்துருக்க விடை, ஒரே ஒரு விடை தான் கொடுத்துருவாங்க. ஏன்னா அது நாலு கொடுத்துருவாங்க. அப்போ நாலு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். நாலு ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ, நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு பதினெட்டு. ஈஸியாக முடிஞ்சிச்சா? இது ஸ்கொயருக்கு. இப்போ கியூப் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? கியூப் இதான் ஃபார்முலா. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? கியூப் வர மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் ஃபார்ம் தர எழுதணும். அப்போ எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எக்ஸ், ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ, கியூப்னா எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எக்ஸ். இப்போ இங்கே ப்ளஸ் வரணுமா மைனஸ் வரணும் நமக்கு டவுட் வரும். அப்போ இங்கே பார்க்க போகிறோம் ரெண்டு குறி ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்போ மைனஸ் தான் வரும் கண்டிப்பாக. எக்ஸ் கியூபு மைனஸ் த்ரீ எக்ஸ். அப்போ எக்ஸு கூட வேல்யூ என்ன? அவங்க கொடுத்துட்டு தான். அப்போ டூ கியூப் மைனஸ் த்ரீ பாக்கெட் டூ. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ரெண்டை கியூப் பண்ணோம்னா எட்டு, மூணு கியூ மூணையும் ரெண்டு பண்ணோம்னா ஆறு. ஆன்சர் டூ, இது ஆன்சர். கியூப்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஃபார்முலா, ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஃபார்முலா. இது எக்ஸோட வேல்யூவாக கொடுத்துருக்க வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுறோம், ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். இது எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயருக்கு. இப்போ எக்ஸ் பவர் சிக்ஸு கொடுக்குறாங்க அப்படின்னா கவனிங்க, எக்ஸ் பவர் சிக்ஸு கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுன்னா இதை பெருக்கி பார்க்கணும். ரெண்டையும் மூணையும் பெருக்குனா ஆறு வருதா? அப்போ எக்ஸ் பவர் டூ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்தது எக்ஸ் பவர் த்ரீ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா இந்தமாரி பெருக்கிறல் மாரி வருதுன்னா இதில் எக்ஸ் ஸ்கொயரில் வர வேல்யூவை கொண்டு போயிட்டு இங்கே எக்ஸ் கியூபு ஃபார்முலாவாக யூஸ் பண்ணி ஆன்சர் போடணும். இப்போ பாருங்கள் அந்த கணக்கை பாருங்களா. இப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸு சிக்ஸ் எக்ஸ் பவர் சிக்ஸ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் டூக்கு போடணும். அப்போ எக்ஸ் பவர் டூக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ. இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் வந்திருக்கா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ. இப்போ எக்ஸுங்கிறது என்னது? இங்கே கொடுத்துருக்காது. அப்போ த்ரீ ஸ்கொயர்டு மைனஸ் டூங்கிறது என்ன வரும்? நயன் மைனஸ் டூ ஈக்குவல் டு செவன் வரும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இந்த வர விடையை கொண்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ் பவர் த்ரீ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எக்ஸு. இதில் எக்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். இதை சிக்ஸுக்கு எடுத்தாங்கன்னா அப்போ நமக்கு தெரியும் ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ எக்ஸ் கியூபு மைனஸ் த்ரீ எக்ஸு. எக்ஸ் என்னது? ஏழு. ஏழு கியூபு மைனஸ் மூணு இன்ட்டு ஏழு. ஏழு கியூப் என்ன வரும்? முந்நூற்றி நாற்பத்தி மூணு மைனஸ் மூணு இன்ட்டு ஏழு இருபத்தி ஒன்று. இவள்கிட்ட என்ன வரும்? முந்நூற்றி இருபத்தி ரெண்டு. இப்போ பார்த்துங்க என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் பவர் சிக்ஸுக்கு கட்டுறாங்க, ரெண்டையும் மூணையும் பெருக்கணும்னா ஆறு வரும். அப்போ எக்ஸ் பவர் டூவில் ஃபஸ்ட்டு போடணும். அந்த வரைய விட கொண்டு போய் என்ன பண்ணோம்? எக்ஸ் பவர் த்ரீ ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எனில் எக்ஸ் பவர் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர் என்னான்னு கேட்டாங்க. அப்போ நாலு ரெண்டையும் ரெண்டு பேருக்குனா நாலு வருமா? அப்போ இதே மெத்தட் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு எக்ஸு ஸ்கொயர் மெத்தட் ஃபஸ்ட்டு போடணும். அந்த வர ஆன்சர் கொண்டு போய்ட்டு அடுத்த எக்ஸ் ஸ்கொயர் மெத்தடில் போடணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ப்ளஸ்ஸு ப்ளஸ் வந்துருக்கு மைனஸ். அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ. அப்போ எக்ஸுங்கிறது என்னது? த்ரீ. அப்போ த்ரீ பவர் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டூ. அப்போ நைன் மைனஸ் டூ ஈக்குவல் டு என்ன வருது? ஏழு. இதை கொண்டு என்ன பண்ணோம்? ரெண்டாவது போடுற எக்ஸ் கியூப் ஃபார்முலாவுக்கு நம்ம எக்ஸாக இதை வச்சுக்கணும். இதை நம்ம என்ன பண்ணோம்? மறந்துடணும். அப்போ செவன் கியூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு செவன் போட்டால் என்ன வரும்? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர்டு ஃபார்முலாலாம் நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? ஏழு வந்துச்சு. இது கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் பவர் ஃபோர் தான் கேட்டுருக்காங்க. அப்போ எக்ஸ் பவர் ஃபோருங்கிறது ரெண்டு இன்ட்டு ரெண்டு தான். அப்போ எக்ஸ் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா தான் மறுபடியும் யூஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ தான் ஃபார்முலா மறுபடியும். அப்போ ஏழை கொண்டு சொல்லணும்னா ஃபார்ட்டி நைன் மைனஸ் டூவா? ஆன்சரு ஃபார்ட்டி செவன். என்ன மெத்தட்னா சிக்ஸு அப்படி எக்ஸ் பவர் சிக்ஸ் கேட்டாங்கன்னா ரெண்டு இன்ட்டு மூணு. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அதில் வர எக்ஸை கொண்டு போய் எக்ஸ் பவர் த்ரீ ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்.
ஃபோர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இதெல்லாம் பெருக்கில் வருதா? அப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா, இதில் வர விடையை கொண்டு போய் தான் இதுக்கு எக்ஸாக யூஸ் பண்ணோம். ஓகேவா? அடுத்த மெத்தட் பார்க்கலாம், எக்ஸ் பவர் ஃபைவ். இப்போ எக்ஸ் பவர் ஃபைவ் என்னென்னா எக்ஸ் பவர் டூ போடணும். அப்போ ரெண்டையும் மூணையும் கூட்டினா தான் அஞ்சு வருது. அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் பவர் டூ போடணும், அடுத்து எக்ஸ் பவர் த்ரீ போடணும். ரெண்டுத்துக்குமே எக்ஸ் என்னென்னா கொடுத்துருக்கது தான். கொடுத்து என்ன பண்ணோம், இந்த ரெண்டு விடையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு விடையும் பெருக்கிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு போடுறோம், ரெண்டாவது எக்ஸ் கியூபுக்கு போடணும். ரெண்டுத்துக்குமே எக்ஸ் என்ன தான், இந்த அஞ்சு தான். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, ஃபார்முலா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ. அஞ்சு ஸ்கொயர்டு மைனஸ் டூ, இருபத்தி அஞ்சு மைனஸ் டூ, இருபத்தி மூணு. ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர். ரெண்டாவது என்ன பண்ணால் எக்ஸ் கியூப் பண்ணுமா, எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸு. அப்போ அஞ்சு கியூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு அஞ்சு, அப்போ என்ன வரும், நூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் பதினஞ்சு, நூற்றி பத்து. இப்படி போட்ட பிறகு என்ன பண்ணோம், எக்ஸ் பவர் ஃபைவ்னா இந்த ரெண்டு விடையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பிறகு என்ன வரும், இருபத்தி மூணு இன்ட்டு நூற்றி பத்து. ஆன்சர் என்ன வரும், இருபத்தி அஞ்சு, இருபத்தி அஞ்சு தான் ஆன்சர் வரும். ஓகேவா? இதான் அது நமக்கு வர விடை. எக்ஸ் பவர் ஃபைவ்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் டூவில் போடுறோம், எக்ஸ் பவர் த்ரீயில் போடுறோம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், அதே மாடலில் எக்ஸ் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ, எனில் எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் ஒன் பவர் எக்ஸ் பவர் ஃபைவ் கேட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், ஃபைவ் கிட்ட என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் டூவில் போடணும், அடுத்து எக்ஸ் பவர் த்ரீயில் போடணும். ரெண்டுத்துக்குமே எக்ஸ் அவங்க கொடுத்துருக்கது தான், ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுமே ப்ளஸ்ஸாக வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ, மூணு ஸ்கொயர்டு மைனஸ் டூ, ஒம்பது மைனஸ் டூ ஏழு. இந்த மெத்தடுக்கு ரெண்டாவது என்ன பண்ணோம், கியூப் மெத்தட் பண்ணோம், எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸு. அப்போ எக்ஸ் கியூப்பில் எக்ஸ் என்னது, மூணா, நைன் கியூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ. நைன் கியூப் என்ன வரும், செவன், டுவெண்ட்டி நைன் வரும். ஓகேவா? அப்போ என்ன வரும், எக்ஸ் வந்து என்னது, த்ரீ தானே, அப்போ த்ரீ, அப்போ த்ரீனா டுவெண்ட்டி செவன் மைனஸ் நைன் என்ன வரும் ஆன்சரு, எயிட்டீன் வரும். இப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் பவர் ஃபைவ்னா ரெண்டுத்தையும் பெருக்கணும், ஏழு இன்ட்டு எயிட்டீன். இந்த வந்த ரெண்டு ஆன்சரும் என்ன பண்ணோம், நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஆன்சர் என்ன வரும், நூற்றி இருபத்தி மூணு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்து பாருங்கள், எக்ஸ் பவர் எயிட்டு, எக்ஸ் பவர் எயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எயிட்டை என்ன பண்ணலாம், டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, எயிட்டின்னு போடலாமா? ஓகேவா? எட்டை பெரிய என்ன பண்ணுறோம், ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா போடணும், அடுத்தது மறுபடியும் வர விடையை கொண்டு போய் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா போடணும், மறுபடியும் வர விடையை கொண்டு போய் என்ன பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போடணும். அவ்வளோதான், ஈஸி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, த்ரீ. ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் வந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுங்க, ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் வந்துச்சுன்னா மைனஸ், மற்றபடி எது வந்தாலும் என்னதான், ப்ளஸ். ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ அந்த ஃபார்முலா, க்யூப்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ். இப்போ எட்டு எக்ஸ் பவர் எயிட்டு கிட்டாங்க, நம்ம எக்ஸ் பவர் எயிட்டு டேட்டா போட முடியாது. அப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் பவர் எயிட்டை எக்ஸ் பவர் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னு போடலாமா, மூணு மூணு ரெண்டு தனித்தனியாக பிறகுனா எட்டு வரும். அப்போ அந்த மூணுலேயும் எக்ஸாக அது வந்து பிரிக்க வேண்டியதான். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ போடணும், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ போடணும், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ போடணும். இந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற விடையை கொண்டு போய் ரெண்டாவது எக்ஸ்ஸாக யூஸ் பண்ணோம், ரெண்டாவது கண்டுபிடிக்க விடையை கொண்டு போய் மூணாவது எக்ஸ்ஸாக யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் என்ன அது, மூணு, மூணு ஸ்கொயரு மைனஸ் டூ, அப்போ ஒம்பது மைனஸ் டூ ஏழு. இதுதான் என்ன பண்ணோம், இங்கே கொண்டு போகணும், இங்கே கொண்டு போயிட்டு ஏழு ஸ்கொயர்டு மைனஸ் டூ, ஃபார்ட்டி நைன் மைனஸ் டூ, ஃபார்ட்டி செவன். இது அங்கே நம்ம கொண்டு போகணும். இப்போ ஃபார்ட்டி செவன் ஸ்கொயர்டு மைனஸ் டூ, ஃபார்ட்டி செவன் ஸ்கொயர் பண்ணனா வரும், ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது மைனஸ் டூ. அப்போ ஆன்சர் என்னது, ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு. ஓகேவா? சிக்ஸு எக்ஸ் பவர் சிக்ஸு கேட்கலாம், எக்ஸ் பவர் எயிட்டு கேட்கலாம், எக்ஸ் பவர் ஃபைவ் கேட்கலாம், எக்ஸ் பவர் ஃபோர் கேட்கலாம். இதை ஃபைவ் மட்டும் வித்தியாசமாக இருக்கும், ரெண்டுத்தையும் பெருக்கிற மாதிரி வரும், பாக்கியெல்லாம் அப்படியே சப்ஜெக்ட் பண்ண வேண்டியது தான். அடுத்தது பாருங்கள், டை ஃபோர் பாருங்கள், எக்ஸு கொடுத்துட்டு முன்னாடியெல்லாம் கணக்கு என்ன கொடுத்தாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கூட கேட்டாங்க. இப்போ எக்ஸு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டு
கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணும். என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ. இதில் ஏங்கிறது என்னென்னா, இந்த எக்ஸில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, ரூட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை நம்ம ஏன்னு எடுத்து அதை என்ன பண்ணணும், ரெண்டு வாட்டி கூட்டணும். ரெண்டு வாட்டி என்ன பண்ணணும், கூட்டணும். கூட்டினா என்ன கிடைக்குது, நாலு கிடைக்குதா. இதுதான் என்னது, ஏ. நல்லா பாருங்கள், இதுமாரி எக்ஸு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதில் ஏங்கிறது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா குவஸ்டினில், அதை ரெண்டு வாட்டி கூட்டணும். அப்போ ரெண்டு வாட்டி கூட்டினா நமக்கு என்ன வருது, நாலு. இப்போ நாலு கொண்டு போய் ஏழு சப்ஜெக்ட் பண்ணால் என்ன வரும், ஃபோர் ஸ்கொயர்டு மைனஸ் டூ. அப்போ சிக்ஸ்டீன் ஸ்கொயர்டு மைனஸ் டூ, இது என்னது, ஃபோர்டீன். இதுதான் ஆன்சர். என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்த குவஸ்டின் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் டூ எனில் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டு. ஃபார்முலா என்னது நமக்கு, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ. ஏங்கிறது என்னது, கொடுத்துருக்க எக்ஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ரூட் ஃபைவ் இருக்கா, அந்த ரூட் ஃபைவ் ரெண்டு அடி கூட்டணும். ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் ரெண்டு அடி கூட்டணும்னா வரும், டூ ரூட் ஃபைவ். இதுதான் ஏ. இதை கொண்டு போய் என்ன பண்ணோம், சப்ஜெக்ட் பண்ணோம். ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ தான் ஃபார்முலா. அப்போ டூ ரூட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் டூவா. அப்போ என்ன ஆகும், நாலு இன்ட்டு அஞ்சுன்னு மாறிடுமா, அது மைனஸ் டூ. அப்போ டுவெண்ட்டி மைனஸ் டூ ஈக்குவல் டு எயிட்டீன். புரிஞ்சிச்சா? இதில் நம்ம ரூட்டு வேல்யூ இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது, எது ஃபஸ்ட் இருக்கோ அதான், ஃபஸ்ட்டு இருக்கிறத தான் அதை ரெண்டு வாட்டி கூட்டணும். ரெண்டு வாட்டி என்ன பண்ணும், கூட்டணும். அதான் என்ன அது நமக்கு ஆன்சர். அடுத்த மெத்தட் பாருங்கள், டைப் ஃபைவ். எக்ஸு கொடுத்துட்டு எக்ஸு ப்ளஸ் ஒன் பை எக்ஸு கேட்குறாங்க, ஓகேவா? எக்ஸு கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கேட்குறாங்கன்னா என்ன மெத்தட், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, ஏ ப்ளஸ் ஏ, அப்படி இல்லைன்னா டூ ஏ. இதில் ஏங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது, ஏழு இருக்கா, ஏழு ரெண்டு அடி கூட்டம் என்ன வரும், பதினாலு. இதுதான் ஆன்சர். நல்லா தெரிஞ்சுங்க, எக்ஸு கொடுத்துட்டு வெறும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸு கேட்குறாங்க அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏழு இருக்கா, அந்த ஏழை ரெண்டு வாட்டி கூட்டணும் ஆன்சர், அதாவது டூ ஏ. அடுத்த குவஸ்டின் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் டூ எனில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ். அப்போ எக்ஸு கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கேட்டால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஏ ப்ளஸ் ஏ, ஓகேவா? ஏ ப்ளஸ் ஏ. இப்போ ஏங்கிறது என்னது, ரூட் த்ரீ. ரூட் த்ரீ கூட்டணும் என்ன வரும், டூ ரூட் த்ரீ. சப்போஸ் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவது என்ன இருக்குது, ரூட் டூ, அதை கூட்டணும், ஓகேவா? அப்போ ரூட் டூ கூட்டணும்னா ரூட் டூ ப்ளஸ் ரூட் டூ, டூ ரூட் டூ. இதான் என்னது ஆன்சர், ஓகேவா? புரிஞ்சிச்சா? மைனஸ் கேட்டால் ரெண்டாவது உள்ளது எடுக்கணும், கொஸ்டினில் கொடுத்துட்டு ரெண்டாவது உள்ளது எடுக்கணும். ப்ளஸ்ஸு கேட்டால் ஃபஸ்ட் உள்ளது எடுக்கணும். எக்ஸு கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கேட்டால் ஃபார்முலா ஏ ப்ளஸ் ஏ. எக்ஸு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டு கேட்டால் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ, ஓகேவா? அடுத்தது பாருங்கள், டைப் சிக்ஸு. எக்ஸு கொடுத்துட்டு ரூட் எக்ஸ் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ரூட் எக்ஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ, ஓகேவா? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் ப்ளஸ்ஸு போடணும் இல்லைனா மைனஸ் போடணும். அப்போ இங்கே குவஸ்டினில் பார்க்கணும், மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ், ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ். ஏங்கிறது நமக்கு என்ன தெரியும், இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லெட்ரு. அப்போ ஏங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லெட்டர் ரெண்டு வாட்டி கூட்டுவோமா, அப்போ என்னது, சிக்ஸு. அப்போ ரூட் சிக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு என்ன வரும், ரூட் ஃபோர் வரும், ஈக்குவல் டு ரெண்டு தான் ஆன்சர், ஓகேவா? ஏங்கிறது ஃபஸ்ட்டு என்ன லெட்ரு கொடுத்துருவாங்களோ ரெண்டு வாட்டி கூட்டுறோம். ரூட் டூ ஃபார்முலா, ரூட் எக்ஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா ரூட் வரும்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், அடுத்து இதை மத்திட்டு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு செவன் ப்ளஸ் ஃபோர் ரூட் த்ரீ எனில் ரூட் எக்ஸ் டிவைட் பை ஒன் பை ரூட் எக்ஸ் அப்படி கேட்குறாங்கன்னா, ரூட்னு வந்தாலே ஃபார்முலா வந்துடும், ரூட் வந்துடும். ஃபார்முலானா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ. இங்கே ப்ளஸ் போகிறதா மைனஸ் போகிறதா இங்கே பார்க்கணும், என்ன வருது, ப்ளஸ் வருதா
ப்ளஸ்ஸை போட்டுறோம். ஏங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்கோ அதை என்ன பண்ணோம், ரெண்டு அடி கூட்டணுமா, ஏழு ஏழு கூட்டினா பதினாலு, அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம். பதினாலு ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ, அப்போ ஃபார்முலாண்ணா ஏ ப்ளஸ் டூ தானே, ஓகே. இப்போ பதினாலு ப்ளஸ் டூ ரூட்டு பதினாறு. இப்போ ஆன்சர் என்ன, நாலு தான் ஆன்சர். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக அதை வந்து நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி பாருங்கள், நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம், எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, தேங்க்யூ.